வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஷெப் தாமுவின் மல்டி குஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு சூப், முருங்கைக்கீரை சூப். அப்படி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்கீரை சூப்பை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை 2 கை முருங்கைக்கீரை, தக்காளி பழம் 1 கை, வெங்காயம் 1 கை, பச்சை மிளகாய் 1 நம்பர், வேக வச்ச பருப்பு 1/4 குழிக்கரண்டி, பூண்டு 4 பல், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/4 குழிக்கரண்டி எண்ணெய், அதாவது 1/4 குழிக்கரண்டி 4 டீஸ்பூன் வரும். இப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல முருங்கைக்கீரை போட்டுடுறோம், தண்ணி தெளிக்கிறோம், உப்பு போட்டுடுறோம். முருங்கைக்கீரை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஓரம் கட்டிடுறோம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கருவேப்பிலை மொத்தம் தாளிச்சுட்டு அந்த முருங்கைக்கீரையை எடுத்து வந்து நல்லா வதக்கிட்டு வெந்த பிறகு வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போடுறோம். தேவைப்படுறவங்க மிளகுத்தூள் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். கடைசியாக நீங்கள் சாப்பிடும்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சிடுறோம். இது குடிக்கிற பதத்தில் இருக்கணும். இந்த முருங்கைக்கீரை ஆல்ரெடி நம்ம வதக்குனதால் வெந்து போச்சு, அதனால் சாப்பிடும்போது உங்களுக்கு பயமே இல்லாமல் சாப்பிடலாம். இது ஒரு 11 மணிக்கு இந்த சூப்பை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ அந்த முருங்கைக்கீரை சூப்பை நம்ம எப்படி செய்து நம்ம பார்ப்போம். இப்போது முருங்கைக்கீரை முதல்ல நான் போட்டுறேன். முருங்கைக்கீரை போட்டு இதில் நான் என்ன பண்ணுறப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், உப்பு போட்டுறேன். உப்பு 1 சிட்டிகை போட்டேன். இதை வதக்கலாம். அதாவது இந்த முருங்கைக்கீரை இந்த சூட்லேயே வெந்துடும். இது தாளிச்சிங்கன்னா அது சரியாக வேகாது, அதனால தான் முதல்ல முருங்கைக்கீரையை இந்த சூட்டில் வேக வச்சிடணும். முருங்கைக்கீரை பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு. நான் என்ன சொன்னேன், இப்போது நல்லா வதங்கின பிறகு இது முருங்கைக்கீரை சைடில் எடுத்துங்க, எடுத்து இங்கே ஓரம் கட்டிக்கிறேன். முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. நான் சொன்னேன் எண்ணெய் 4 டீஸ்பூன் எண்ணெய் இங்கே விட்டு வரேன். எண்ணெய் சூடாகுது. இதில் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அந்த முருங்கைக்கீரை இதில் தாளிச்சிடுறேன். இதுலேயே எண்ணெய் சூடான பிறகு கருவேப்பிலை மாத்திரம் போட்டு வதக்க போகிறேன். இப்போது கருவேப்பிலை மாத்திரம் போட்டுருக்கேன். கருவேப்பிலை பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அந்த முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் போட்டு வதக்கிறேன். முருங்கைக்கீரையோட வெங்காயமும் தக்காளி பழம் பச்சை மிளகாய் 1/2 ஒன்று கட் பண்ணி போட்டு வதக்கிறோம். அந்த வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், நல்லா வதக்கி விட்டாச்சு, பூண்டு போட்டுக்கிறேன். கட்டி போட்ட பூண்டு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போட்டு வதக்கிட்டேன். வேக வச்ச பருப்பு வச்சுருக்கேன், அந்த பருப்பு போட்டேன். உங்களுக்கு தண்ணி விட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
ஆல்ரெடியும் இந்த முருங்கை கீரை போட்டிருக்கோம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்து என்ன இறக்கிக்கலாம். சூப் முருங்கைக்கீரை சூப்பு ஒரு வாட்டி எப்படி செஞ்சுனா பார்த்தோம்னா, முருங்கைக்கீரை முதல்ல வெறுங்கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டுட்டு முருங்கைக்கீரை வேக வச்சிட்டோம். ஓரமாக ஒதுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் தாளிப்பு கொடுத்துட்டோம். தாளிப்பு கொடுத்து நம்ம திரும்ப நல்லா வதக்கிட்டோம். அதாவது கருவேப்பிலை மாத்திரம் தாளிப்பு கொடுத்தோம், வதக்கிட்டோம். நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டோம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு இடித்து போட்ட பூண்டையும் போட்டுட்டு வேக வச்ச பருப்பு கால் குழி நிறுத்தி போட்டோம். தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதி வந்த பிறகு இறக்கிட்டிங்க அப்படின்னா உப்பு போட்டிருக்கோம். குடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால், மிளகை ஒன்றும் பாதியுமே இடித்து போட்டு நீங்கள் அந்த சூப் மேலே போட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது மிளகு வாசனையோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு சூப்பு, ஹெல்த்தியான ஒரு சூப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது திக்காலாக இருக்கக்கூடாது, குடிக்கிற பதத்தில் இருக்குன்னு சொன்னேன். சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே குடிக்கலாம். அடுப்பு அனுப்பிச்சிடலாம். இப்போது நல்லா சூப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப் போல் ஊற்றிக்கலாம். ஒரு கலக்கலான முருங்கைக்கீரை சூப்பு, ஆரோக்கியமான ஒரு சூப்பு. இது வந்து 11 o'clock சாப்பிடும்போதும் சரி, மத்தியானம் சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களை அடுத்த எபிசோடில் நம்ம ஷெஃப் தாமுவின் மல்டி குயிசின் யூடியூப் சேனலில் பார்க்க வரும். டில் தன், ஸ்டே டியூன்.